ஸ்கூல் பக்கம் போயிருக்கியா? நான் எங்க போனேன்? இதுதான் இங்கிலீஷ். இது இங்கிலீஷா? ஆமா கண்ணா, இந்த சாட்டை எந்த சூத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த சூத்துனா கரெக்டா பொருந்தது. இல்ல இல்ல, இந்த சூத்து ஊரு போவாது பூரா வாய்க்கலாம் வாய்க்கலாம் வாய்ப்பு. இந்த மோடு பள்ளம்
ரசம் மோடு போல மாதிரி போச்சு. ஆமா அப்போ உங்க அம்மா ஒரு மைய வச்சிருப்பாங்களே, அது மையா அது என்ன பின்ன அது ஆண்களை வந்து வசீபடுத்தக்கூடிய வசிய மருந்து, அது ஒரு பட்ட பேரு. ஆமா ஓடுது அந்த மயி, ஓடுது ஓடுமா, ஓடி போய் ஒரு குட்டையில நின்று, ஒரு குட்டையில தண்ணி பூரா ஓடுன தண்ணி நின்று போச்சு, ஒரு குட்டையில தேங்கி வந்து நிக்குது, தேங்கி நின்று போச்சு. அப்போ அங்க அந்த வட்டத்துல மேஞ்சி இருந்த கைதை, ஒரு அஞ்சாறு கைதை மேஞ்சி அந்த அந்த ஊர் ஒரு கெட்டா கைதை, நாலு அஞ்சு கைதை, அந்த அஞ்சு கைது மேஞ்சி போய் தண்ணி தாக்கம் அதிகமா வந்து ஒரு மணி. ஆமா அது போய் அந்த குட்டையில அந்த தண்ணி குடிக்க, அந்த அந்த மயி கலந்த தண்ணியே அந்த கைதை குடிச்சு, அந்த மயினுடைய வேகம் அந்த கைதுக்கு ஏறி ஏறி உங்க அம்மா தொட்டது பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த பொட்ட கைதை உங்க அம்மா தொட்டு அப்ப என்ன கைதுக பத்தியா, அந்த மாதிரி உங்க அம்மாலே அந்த மைய அம்மா பெரிய மைய கேட்டு போகணும், கேட்டு கைதுக்கு தான் போகணும், கேட்டு கொடுத்துதான் வர இல்லை.
பண்ண போறீங்க? நான் 10 ரூபாய். நீ 10 ரூபாய் நீ நீ மேல பாக்கறது இல்ல, கீழே பாக்கறது, நான் மேல பாக்கறதா? நீ என்ன செலவு பண்ண முடியுமா? இப்ப இத வேணுங்கறத வாங்கி சாப்பிட்டுவான். ஏன் இல்ல? அவர் என்ன சொல்றாருன்னா, பொட்டு வாங்கி தரது நீங்க, தலைக்கு எண்ணெய் வாங்கி தரது நீங்க, என்ன பூ வாங்கி தரது நீங்க, ரெண்டாவது வயிற்றுக்கு சாப்பாடு போறது நீங்க. சாப்பாடுன்னா இப்ப பண்ணி சாப்பாடு, சும்மா நாக்குக்கு ருசியான சாப்பாடை வாங்கி கொடுக்கணும். மத்த மத்தன கொழுப்பு ஏற மாதிரி, மத்தம் ஏற மாதிரி வாங்கி கொடுக்கணும். அதை பூரா இதுக்கு கீழே தான் நடக்கிறவன். செலவு தொகை பூரா ஏங்கிட்ட லாபம் அனுபவிக்கிறது இவங்கிட்ட. ஆமா, ஓட வேலை பண்ணி அப்படி இருந்தாலும், ஆனா இத்தனை நாள் இல்லாம, ஆனா இப்ப நான் பிடிச்சிருக்கேன் பாரு. பிடிச்சாலும் ஒரு புளியன் கோம்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். நல்ல கவர் போட்டு மாடி தொங்கிறதுக்கு முருங்கை கோம்பா பிடிக்கல, முருங்கை பிடிச்சா வந்து ஓடிச்சிக்கும். அப்ப அதுல கவர் போட்டு தூங்கினாதான் ஓடியாரா? ஆமா. அதனால இப்ப நான் யாரு திரும்ப இந்த கடையில அரிசி வாங்கியிருக்கிறான். அவர் திருமணத்துக்கு எனக்கு தாமலம் தாமலம் வைத்து நடினமாக என்னை வந்து அழைத்து சென்றார்கள். அப்ப இது பாருங்க, அவருடைய அந்த அவருடைய திருமணத்துக்கு தாலி கட்டும் போதும் அந்த மண்டபத்துக்கு எனக்கு ஒரு ஒரு நேரா வச்சிருந்தாங்க. நடினம் ஆடிக்கொண்டே இருக்கும் போது, நடினம் ஆடிக்கொண்டே இருக்கும் போது அவர் இப்படி தாலி எடுத்துட்டு கட்ட போனாரு. ஆனா கட்டினாரா இல்லன்னு தெரியல, ஆனா என்னையே பாத்துட்டே இருந்தாரு. உன் பார்வை அங்கே நோக்கி விட்டது. ஆமா, அவர் பார்வை அங்கே நோக்கி விட்டது. ஆமா, அப்படி பார்த்த அவரை, அவரை பார்த்து இப்படி நெத்தான் கண்ணடிச்சு நீ. ஆமா, அப்படியே வந்தாரு. வெத்தலைய மடிச்சு அவர் வாயில நான் வச்சதான் பின்னாடியே வந்த இவனுடைய கண் அவரை நோக்க 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 அப்புறம் போட்டு ஐயோ ஐயோ Go! Oh, yeah.
நீங்க ஆட்டாடுறவங்க வந்துட்டேன். ஆமா, உன் பொண்டாட்டி தான் அங்க மடத்துல ஆடுறா.
இப்படி நீ கொடையே போடு. இப்படி நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உள்ள விட்டு கதை பூட்டி விட்டு பக்கத்து விட்டு சாவி கொடுத்து வந்துட்டேன். போன பிற்பாடு 10 மணிக்கு உள்ள போறேன், 6 மணிக்கு வெளியே வந்துடுறான்னு சொல்லி போகும்போது சாவி கொடுக்கணும் இல்லையா? இவரு போன உடனே சாவி கொடுத்துருவான். நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் மாமா எனக்கு வந்து வரணும் வரணும் இன்னும் ஓடி சென்று உங்க உங்க கமலம் துடியா துடிக்குது, நீங்க சீக்கிரம் வாங்க, கையோட அழைத்துவா. உன் பசுபட்டு பார்க்கறது நாமளே ஆச்சு வரணும். இல்லைன்னாச்சுக்கு இந்த 30 தலைகளோட பிச்சு போட்டுருவோம். அது என்ன பண்ணணும்? 3 தலைகாணி கொடுத்த காசை வாங்கி நீ கிளம்பி. அது சரி அப்படியா? அப்படியா இந்த ஜவாத்தமான வெளியோட பேசிக்கிறோம். இந்த பிரகாரமாக கமலாதாசி காணுவோம் என்று அந்த நேரத்தில் கமலாதாசியை பார்க்க வேண்டும் என்று சாரதாசி சாரதாசியில் இருந்தார்போ.